ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கற்பகம் திருக்குமார். என்னடா அது, ஏதோ ஒரு காட்டுக்குள்ளே போகிறாங்களேன்னு சொல்லி பார்க்குறீங்களா? ஆமாங்க, இது காடு தான். இது அதாவது ஊருக்குள்ளே இருக்கிற காடு, காடுன்னு சொல்ல முடியாது. இது வந்து ஒரு மலைப்பகுதி. நாம் எல்லோரும் கேள்விப்பட்டிருப்போம். நம்ம எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்களா என்னென்னு எனக்கு தெரியல. மூக்குமலைன்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்களா? நம்ம திருப்பதிக்கு போகிற வழியிலே பார்த்திங்கன்னா பாலாட மலை மூக்குமலைன்னு சொல்லியிருக்கோம். இந்த பாலாட மலையில் வந்து பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு கிராமம், அதாவது வேப்பகுண்டான்னு சொல்லிட்டுனேன். அந்த கிராமத்தில் தான், ஆந்திரா மாநிலத்தை சேர்ந்த வேப்பகுண்டா கிராமத்தில் வந்து உள்ளுக்கா நீங்கள் போனீங்கன்னா இந்த மாதிரி மலைப்பகுதி வரும். அதாவது இது வந்து மலையில் ஏறுறது தான், அந்த பகுதியில் தான் இப்போ நாம் போயிட்டுருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் மாமனாரோட பிறந்த ஊர், பிறந்து வளர்ந்ததெல்லாம் அவர் இங்கே தான். அதுக்கப்புறம் தான் மெட்ராஸில் வந்து செட்டில் ஆனார். அந்த ஊரில் வந்து இப்போ எங்கள் சொந்தக்காரங்கள்லாம் இருக்கிறாங்க. சரி, இந்த சித்ரா பௌர்ணமியில் பார்த்திங்கன்னா அங்கே வந்து ஒரு மலை மேலே உள்ள சிவனை வந்து இப்போ தான் ஒரு 3 வருஷமாக பார்த்துட்ருக்காங்க. அந்த 3 வருஷமாக இப்போ பூஜை பண்ணிகிட்ருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்கும், வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டுருந்தாங்க. அதை பார்க்குறதுக்காக இப்போ நம்ம வந்து அங்கே போயிட்டுருக்கோம். நாங்களும் வந்து ஏதோ பக்கத்தில் தான் இருக்கோம்னு நினச்சோம். ஆனால் அந்த வேப்பகுண்டாவையும் அந்த ஊர்லேருந்து 3 கிலோமீட்டர் வந்து ஃபுல்லாக தார் ரோடே கிடையாதுங்க, ஃபுல்லாக இந்த மணல் ரோடு தான். இந்த இதுலேயும் வந்து வெயில் நேரத்துலேயும் நாங்கள் கொஞ்சம் லேட்டாக கிளம்புனதுனால 10:00 போல் ஆயிடுச்சு. இந்த வெயிலையும் வந்து மக்கள் வந்து நடந்து அந்த 3 கிலோமீட்டரும் மலைப்பகுதியில் ஏறிட்டு போகிறாங்க. காரில் போகிற எங்களுக்கே வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஆனால் அவங்க எப்படி நடந்து போனாங்கன்னு தெரியல. எங்களால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் பேரை வந்து எங்கள் காரில் ஏற்றிக்கிட்டு போனோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஓரளவு தான் வந்து எங்கள் கார்லேயும் வந்து ஏற முடிஞ்சுது. ஏன்னா வந்து மலைப்பகுதி வந்து சறுக்கிட்டுருக்கு. அது சறுக்கிற மாதிரி நல்லா செங்குத்தாக, இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா இந்த ரோட்டில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஏறினதே ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அதுக்கு மேலே காரில் ரொம்ப போக முடியாதுன்னு சொல்லி நாங்கள் வந்து ஸ்டாப் பண்ணிட்டோம். ஸ்டாப் பண்ணிவிட்டு இறங்கி நடந்து தான் போனோம். மலையில் கொஞ்சம் தூரம் வந்து நடந்து தான் போனோம். இதாங்க அந்த கோயில். இங்கே பார்த்திங்கன்னா இந்த மலைப்பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா 8 மணிலேருந்தே பூஜை நடந்துகிட்டு இருந்தது. ஹோமம் நடந்திருந்தது, மிருத்யுஞ்சய ஹோமம், அப்புறம் வந்து சத்யநாராயண பூஜை எல்லாமே நடந்துட்டு, எல்லா லக்ஷ்மி ஹோமம் கணபதி ஹோமம் எல்லா ஹோமமும் நடத்திட்டு இருந்தாங்க. இதில் பார்த்திங்கன்னா எப்படியும் ஒரு 108 ஃபேமிலி வந்து கலந்துக்கிட்டாங்க இந்த ஹோமத்தில். அங்கேயே வந்து பார்த்திங்கன்னா அதுக்கேற்ற செலவு எல்லாமே வந்து அவங்க இது பண்ணிக்கிட்டாங்க. சாப்பாடு, இந்த மலைப்பகுதியில் வந்து எப்படி இதெல்லாம் வந்து பண்ணியிருக்காங்கன்னே தெரியல. எத்தனை நாள் பண்ணாங்க, எப்படி பண்ணாங்கன்னே இப்போ ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது எங்களுக்கு. இந்த பாருங்கள், அங்கேயே சாப்பாடு வந்து சமைச்சிட்ருக்காங்க. எல்லாமே இதில் உட்கார்ந்து மலைப்பகுதியில் வந்து உட்கார்றது கூட வந்து கரெக்டாக இருந்தது. அந்த பிளேஸை மட்டும் க்ளீன் பண்ணி வச்சுருக்காங்க. பூஜை பண்ணுறதுக்கும் உட்கார்றதுக்கும் வந்து மரமெல்லாம் இருந்ததெல்லாம் வெட்டி அதுக்கப்புறமேட்டு இந்த மாதிரி பந்தல்லாம் போட்டு சித்ரா பௌர்ணமிக்காக பூஜை செய்கிறதுக்காக ஏற்பாடு பண்ணிகிட்டு இருந்தாங்க. பூஜையும் நல்லபடியாக நடந்துச்சு. இதை பார்த்திங்கன்னா சிறப்பான இந்த ஹோமத்தில் கலந்துக்கிறதே எங்களுக்கு வந்து ரொம்ப கொடுப்பினை தான். அதுவும் சித்ரா பௌர்ணமியில் வந்து இவ்வளவு வந்து மலை மேலே வந்து இதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு புண்ணியம்தான் நாங்கள் சொல்லணும். ஏன்னா வந்து இதெல்லாம் வந்து எல்லாராலையும் போக முடியாது. விஷயம் தெரிஞ்சவங்க, அந்த ஊர் தெரிஞ்சவங்களால் மட்டும்தான் வேற போகவும் முடியும். எங்களால் போக முடிஞ்சிருந்தது எங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஃபுல்லாக சுற்றி பார்த்திங்கன்னா வெறுமன மலையே தான், அங்கே மலைப்பகுதி தான். பார்த்திங்கன்னா கல் பாறைகள் எல்லாம் அதே தான். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா கொஞ்சம் மரம் இருந்ததுனால கொஞ்சம் தப்பிச்சோம். ஏதோ அந்த வெயிலுக்கு வெயில் நல்லா கொளுத்த ஆரம்பிச்சு சித்திரை மாதம் பிறந்ததுனால பூஜையும் நல்லபடியாக முடிஞ்சது. இதை பார்த்திங்கன்னா இந்த சிவன் வந்து செஞ்சு வச்சுருக்காங்க அலங்காரம் பண்ணி. அதுக்கிடையில் பார்த்திங்கன்னா ஒரு அதுக்கும் அந்த மலைக்கு அதுக்கும் மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அம்மன் சிலை இருக்கதா, அம்மன் சிலைன்னு சொல்ல அம்மன் சிலை இருக்கதா வந்து சொன்னாங்க. சரி, அதுவும் என்ன ஏதுன்னு ஏறி பார்க்கலான்னு சொல்லி நாங்கள் பார்க்க போனோம். அதுவும் பார்த்திங்கன்னா நல்லா குகைக்குள்ளே சூழ்ந்துருக்கிற மாதிரி இருந்தாங்க. ரொம்ப அந்த பிளேஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. அதாவது கொஞ்சம் வெயில் மட்டும் இல்லைன்னா, வெயில் ஆனால் உள்ளெலாம் தெரியல, அந்த மலைப்பகுதி உள்ளெலாம் ஒன்றுமே தெரியல வெயில். ஆனால் வெயில் இல்லைன்னா கொஞ்சம் நம்ம இன்னும் நல்லா என்ஜாய் பண்ணியிருக்கலாம் போல் நல்லா வெளியெல்லாம். இந்த பாருங்கள், இதுக்குள்ளே போய் தான் நம்ம பார்க்க வேண்டியது. ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணாங்க பசங்களும், நல்லா என்ஜாய் பண்ணாங்க. நாங்களும் வந்து ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணோம். ஏன்னா இந்த மாதிரி ஒரு ட்ரிப் வந்து நாங்கள் போனது கிடையாது. குளுமணாலியில் ஒரு வாட்டி போனோம். அது ஒரு நல்ல பனிப்பிரதேசத்தில், இது வந்து மலைப்பிரதேசத்தில் இது தான் ஃபஸ்ட் டைமு.
பார்த்தீங்கன்னா சுத்தீர பாருங்க, நல்ல ஒரு இயற்கை வளமாக ரொம்ப பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப சீனரியெலாம் நல்லா இருந்தது. இவர் தாங்க நாகலிங்கேஸ்வரர், இந்த சுவாமி தான் கங்கா நாகலிங்கேஸ்வரர். இவருக்காக தான் வந்து இந்த சிவபெருமானுக்காக தான் இந்த பூஜை வந்து ரொம்ப விசேஷமாக நடந்துச்சு. அங்கே பார்த்திங்கன்னா இந்த இதுலேயும் வந்து அந்த ஃபெஸ்டிவலில் பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பாக வந்து செலிப்ரேஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது பார்த்திங்கன்னா கோலாட்டம், இது பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருந்தது. இந்த கோலாட்டம் ரொம்ப நேரம் நல்லா ஆடினாங்க. இந்த பாரம்பரியமான இந்த கோலாட்டத்தெல்லாம் வந்து இவங்கெல்லாம் ரொம்ப கடைபிடிக்கிறாங்க. நம்ம ஊரில் வந்து எனக்கு பார்த்துருக்குமா என்னன்னு சரியாக தெரியல, ஆனால் இந்த ஊரில் பார்த்திங்கன்னா நல்லா பார்த்துருக்காங்க. இந்த ஊரில் வந்து ஒரு சின்ன ஃபங்க்ஷனாலும் செய்வாங்க போல். அதுவும் இவ்வளோ மலை மேலே வந்து இவங்களெல்லாம் வந்து கொண்டு வந்து ஒரு இதை பண்ணுறாங்கனாலும் அதெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயம்தான் நம்ம சொல்லணும். அந்த வெயிலையும் அவங்க வந்து நிற்காமல் வந்து ஆடி எனர்ஜெட்டிக்காக ஆடினது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல ஒரு விஷயமா இருந்தது. ரொம்ப மகிழ்ச்சி தரும் விஷயமா இருந்தது இந்த கோயிலுக்கு போனது வந்து பார்த்திங்கன்னா. ஏன்னா நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த கோயிலில் வந்து வேண்டிட்டால் நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க நம்மளும் வேண்டிகிட்டு வந்தாச்சு, பார்ப்போம் இதோட பலன். இந்த கோயில் இன்னும் பல மடங்காக இன்னும் எவ்வளோ உயரப்போகுதோ இல்லை எப்படி இருக்க போகுதுன்னு அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், திரும்பவும் வீட்டுக்கு கிளம்பியாச்சு. ஓகே, தேங்க்யூ.